இன்னைக்கு நீ எங்க அம்மா பார்த்து வெளியே போய் சாக்லேட் லாவா கேக் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. இல்லம்மா வீட்லயே சூப்பரா நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓரியோ பிஸ்கெட்டும் டைரி மில்கும் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டாங்க. அதுல கொஞ்சமா பால் விட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். அதை அப்படியே ஒரு கிண்ணத்துல மாத்திட்டேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர்ல கொஞ்சமா பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது நம்மளோட பேட்டர்ல கட்டி படாம இருக்கும். சூப்பரா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம கேக்கோட பட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கிண்ணத்துல பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமா ஆயில் போட்டு அப்ளை பண்ணிருக்கேன். அப்பதான் கேக் ஒட்டாம வருங்க. பேட்டர் அதுக்குள்ள வச்சு ரெண்டே ரெண்டு டைரி மில்க மடிச்சு கேக்கோட பேட்டருக்குள்ள வச்சிட்டேன். கேக்கோட பேட்டரை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கேக்கோட பேட்டரை குக்கருக்குள்ள வச்சிட்டேன். இது கரெக்டா குக் ஆக 10 minutes தாங்க ஆகும். 10 minutes அப்புறம் எடுத்துட்டேன். சூப்பரா குக் ஆயிருந்துச்சுங்க நம்ம கேக்கு. அது மேல இருக்க பட்டர் ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு மேல கொஞ்சமா சுகர் பவுடர் ஆட் பண்ணுங்க. கரண்டில எடுத்து சாப்பிடும் போது செம்மையா இருந்துச்சுங்க. செம்ம சாஃப்டா செம்ம டேஸ்டா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. வேற லெவலுங்க. ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம்.